குட் மார்னிங் ஐஸ், வெல்கம் டு ஜாப்டாஸ்கோ யூடியூப் சேனல். இப்போ இந்த விடலை இதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சிருக்க பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயில் தான் இந்த விடலை நம்ம பார்க்க போகிறோம். பட் இது பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்குன்னு புதுசாக வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, டேரெக்டாக கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்கீம் யாருக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது, இல்லை உங்களோட ரிலேட்டிவ் இல்லைனா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்காச்சும் பெண் குழந்தை இருக்காங்கன்னா, ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்கீம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வந்து 3 லேக்ஸ் வரைக்கும் அமௌண்ட் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் இசேவை மையத்தில் போயிட்டு அப்ளை பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து 3 லேக்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது, நீங்கள் 1 ரூபா கூட பே பண்ண தேவையில்ல, உங்களுக்கு வந்து 3 லேக்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், யாரெல்லாம் எலிஜிபிள், தென் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுன்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். பட் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இப்போ தான் 4th வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த கவர்மெண்ட் ஸ்கீம் தென் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ கைஸ், ஸ்கீமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, சிவகாமி எம்ஐஆர் நினைவு பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம். ஸோ இந்த ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, 1992 வந்து இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, 2 டைப் ஆஃப் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்கீம் 1 அண்ட் ஸ்கீம் 2. ஸ்கீம் 1 வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தைக்கான திட்டம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஸ்கீம் 1 வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஸ்கீம் 2 வந்து பார்த்தீங்கன்னா, 2 பெண் குழந்தைக்கான திட்டம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ரெண்டுமே பெண் குழந்தையாக இருக்குன்னா, ஸோ வந்து நீங்கள் வந்து ஸ்கீம் 2 வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்ன, ஸ்கீம் 1க்கும் ஸ்கீம் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு நம்ம ப்ரீஃபாக பார்த்துடலாம். இந்த திட்டத்துக்கான நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் பெண்களுக்கான ஒரு திட்டம். ஸோ அவங்க வந்து இந்த அமௌண்ட் வச்சு அவங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயத்தை வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணிக்கிற முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏழை குடும்பங்களில் பெண் குழந்தைகளுக்கு நல்வாழ்வு அளித்தல். தென் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தையின் மதிப்பை உயர்த்துதல். தென் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, குடும்ப கட்டுப்பாட்டை ஊக்குவித்தல். தென் ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, பெண் சிசு வதையை ஒழித்தல். ஸோ இந்த 4 பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் மேஜராக இந்த திட்டத்தோட நோக்கம். தென் உதவித்தொகை விவரம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 2 டைப் ஆஃப் ஸ்கீம்ஸ் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்கீம் 1 அண்ட் ஸ்கீம் 2னு சொல்லிட்டு 2 டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் 1க்கான ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம பார்த்துடலாம். குடும்பத்தில் ஒரே ஒரு பெண் குழந்தை எனில் ₹50,000 காலவரை வைப்புத்தொகை குழந்தையின் பெயரில் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பேபி மட்டும் இருக்காங்க, அதாவது ஒரு பெண் குழந்தை மட்டும் இருக்காங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து 50,000 வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து போட்டுருவாங்க. தென் அதுக்கான ரிசிப்டுமே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. தென் அது வந்து உங்களுக்கு 3 லேக்ஸாக வந்து எப்போ கிடைக்கும், ஸோ அதுக்கு வந்து நம்ம என்னென்ன பண்ணணும் டீட்டெயில்ஸ் வந்து நான் வீடியோ எண்டில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். தென் ஸ்கீம் 2 வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் 2 பெண் குழந்தைகள் மட்டுமெனில் ஒவ்வொரு பெண் குழந்தைக்கும் தலா ₹25,000 நிலை வைப்பு தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து ரெண்டுமே பெண் குழந்தையாக இருக்காங்கன்னா, ஸோ ஒவ்வொரு பேபிக்கும் 25,000 சொல்லிட்டு டோட்டலாக 50,000 வந்து கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. தென் அதுவுமே உங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு அதுக்கான ரிசிப்ட் வந்து கொடுத்துருவாங்க. தென் தகுதிகள் மற்றும் நிபந்தனைகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி, ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணாத டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 1st பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பத்தில் 1 அல்லது 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இருக்க வேண்டும். அதாவது உங்களுக்கு வந்து ஒரு பெண் குழந்தை இல்லைன்னா 2 பெண் குழந்தை மட்டும்தான் இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து மேலே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஆண் குழந்தை இருத்தல் கூடாது, பின்னாளில் ஆண் குழந்தையை தத்தெடுக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை வந்து இருக்கக்கூடாது, ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் வந்து ஆண் குழந்தையை தத்தெடுக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களில் ஒருவர் 35 வயதிற்குள் கருத்தடை அறுவை சிகிச்சை செய்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. தென் ஸ்கீம் 1 நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, அதாவது ஒரு பெண் குழந்தை மட்டும் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் அந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா, உங்களோட ஆண்டு வருமானம் வந்து 50,000 குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 50,000 மேலே வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் 2 பெண் குழந்தை, அதாவது ஸ்கீம் 2 வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ஆண்டு வருமானம் 24,000 குறைவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் எப்போ அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னா, உங்களோட குழந்தை 3 வயது நிறைவேறதற்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து பேபி பிறந்து 3 இயர்ஸுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாமே செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க. தென் இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளின் பிறப்பு சான்றிதழ், வருமான சான்றிதழ் அதாவது இன்கம் சர்டிஃபிகேட், இருப்பிடச் சான்று பர்த் சர்டிஃபிகேட், கருத்தடை அறுவை சிகிச்சை செய்து கொண்டதுக்கான சான்றிதழ், தென் ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், பெற்றோரின் வயது சான்று, ஆண் வாரிசு இல்லை என்பதற்கான சான்று, குடும்ப அட்டையின் நகல், குடும்ப புகைப்படம். ஸோ இந்த சர்டிஃபிகேட் தான் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும்.
தென் மென்ஷன் பண்ணியிருக்க சர்டிஃபிகேட்டில் ஏதாவது ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ் உங்ககிட்ட இல்லைன்னா, ஸோ அதை எங்கே நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்குன்னா, ஜாதி சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், வருமான சான்றிதழ், ஆண் குழந்தை இல்லை சான்றிதழ். ஸோ இந்த நாலு சர்டிஃபிகேட்டும் நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். தென் கருத்தடி சான்றிதழ், பிறப்பு சான்றிதழ் வந்து நீங்கள் மருத்துவமனையில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்த காலேஜில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். தென் குடும்பம் மற்றும் ஸ்மார்ட் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆணையர் அலுவலகத்தில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆதார் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இசேவை மையத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். திருமண சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வந்து நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேலாம். தென் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து எங்கே கிடைக்கும்னா, மாவட்ட சமூக நல அலுவலகம் மற்றும் பிடிஓ ஆஃபீஸில் வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க. தென் ஹவு டு அப்ளை, ஸோ எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் ப்ரீஃபாக வந்து சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பெண் குழந்தை பிறந்து 3 இயர்ஸ்க்குள்ளே வந்து நீங்கள் இதை வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கான எலிஜிபிலிட்டி டைம். ஸோ 3 இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இசேவை மையம், அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்க இசேவை மையத்தில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில்ஸ் நீங்கள் கேட்டிருக்காங்களோ, ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு, ஸோ அது கூடவே உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட், தென் ஆண் குழந்தை இல்லாத சர்டிஃபிகேட், தென் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட பெண் குழந்தை பிறந்ததுக்கான போஸ் சர்டிஃபிகேட், ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் அட்டாச் பண்ணி பிடிஓ ஆஃபீஸில் வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிசிப்ட் வந்து கொடுப்பாங்க. அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் 50,000 பே பண்ணதுக்கான ஒரு ரிசிப்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ஒரு எவிடன்ஸ். ஓகேங்களா. தென் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 3 லேக்ஸ் வந்து எப்போ கிடைக்கும், ஸோ அது 3 லேக்ஸ் கிடைக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டெப் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஸ்கீம் ஒன்று அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதாவது ஒரு பெண் குழந்தை திட்டத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ரிசிப்ட்டுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் ரிசிப்ட்டு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் ரினியூல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கண்டினியூவாக நீங்கள் ரினியூல் பண்ணும்போது உங்களோட கேர்ள் பேபி 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 3 லேக்ஸ் வந்து கிடைக்கின்றதையும் சொல்லியிருக்காங்க. தென் ஸ்கீம் 2 அப்ளை பண்ணியிருக்கேன், அதாவது 2 பெண் குழந்தைகள் திட்டத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா சேம் ப்ரொசீஜராக நீங்கள் அப்ளை பண்ணும்போதும் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான ஒரு ரிசிப்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து 5 இயர்ஸ் கொன்ஸ் வந்து நீங்கள் வந்து ரெனியூல் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி கண்டினியூவாக நீங்கள் ரெனியூல் பண்ணும்போது உங்களோட கேர்ள் பேபி வந்து 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களோட கேர்ள் பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லேக்ஸ் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பேபிக்கும் 1.5 லேக்ஸ். ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ இன்னும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, டேரெக்டாக செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெண் குழந்தை இருக்குது, இல்லை உங்களோட ஃபேமிலி இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்காச்சும் பெண் குழந்தை இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து அப்ளை பண்ண சொல்லுங்கள். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் இசேவை மையத்தில் போய்ட்டு அப்ளை பண்ணாலே போதும், உங்களோட கேர்ள் பேபி எப்போ 18 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களோ, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து 3 லேக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேர்ள் பேபிக்கு வந்து எஜுகேஷன் வைஸ், தென் இல்லைனா மேரேஜ் வைஸ் வந்து நிறையவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோஸ் பற்றின ஒரு சில டவுட்ஸ் இன்னும் உங்களுக்கு இருக்குன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கைஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குறீங்க, அப்போ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த கவர்மெண்ட் ஸ்கீம், தென் கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.